Hello friends, welcome to my channel. In this video, we will talk about Ven Pongal Sambar episode. Ven Pongal items. பாசி பருப்பை வறுத்து பொங்கலில் போட்டால் தான் பொங்கல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து நீங்கள் பொங்கல் செய்கிறதுக்கு 5-20 பச்சரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வறுத்த பாசி பருப்பை நம்ம அரிசியில் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கழுவோம். அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அது வந்து நம்ம செடிக்கு ஊற்றுவோம். செடிக்கு ஊற்றினா செடி நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். ஒரு 3-4 தடவை நல்லா கழுவுங்க, அப்போ தான் சுத்தமாக இருக்கும். அப்புறம் கழுவுன அரிசி பருப்பை ரைஸ் குக்கரில் போட்டு அதை வேண்டிய தண்ணியை ஊற்றிங்க. நான் வந்து இந்த கப்பில் தான் தண்ணி அழுக்க போகிறேன். இதே கப்பில் தான் நெய்யும் அழுப்பேன். தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நான் 3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குவோம். மிளகுத்தூளை போட்டு நல்லா கிண்டி ஊற்றிட்டு குக்கரை மூடி வைங்க. கொஞ்ச நேரம் சேர்ந்து நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்துட்டு அந்த பொங்கலை ஒரு கிண்டி கிண்டிட்டு திருப்பி மூடி வச்சு வேக வைப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து திருப்பி குக்கரை திறந்து பார்த்து நல்லா கிண்டுவோம். கிண்டிட்டு அதை எடுத்து வச்ச நெய்யில் 1/4 கப்பு நெய்யை நம்ம ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். நெய்யை ஊற்றிட்டு நல்லா அடியிலேருந்து கிண்டுங்க. கிண்டிட்டு திரும்ப குக்கரை மூடி வைங்க. இப்போ வந்து ஒரு சட்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்குவோம். நெய்யை ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுப்போம். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பை கொட்டிக்குவோம். இது வந்து 50 கிராம் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு லேசாக ப்ரௌனாக வர வரையும் நம்ம வறுப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. நம்ம அதுப்போ ஆஃப் பண்ணிடுவோம். முந்திரி பருப்பு வறுத்த நெய்யில் நம்ம வந்து அந்த சீரகமோ மிளகோ போட்டு கிண்டிக்குவோம். கருவேப்பிலையும் அப்புறம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டிக்குவோம். இப்போ வந்து இந்த ஐட்டம்ஸை நம்ம பொங்கலில் கொட்டிக்குவோம். அப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதையும் இதில் கொட்டிக்குவோம். இப்போ நீங்கள் போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் பொங்கலில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா அடியிலேருந்து சேர்ந்தாப்பில் கிண்டி விடுங்க. அந்த கப்பில் மிச்ச நெய் கொஞ்சம் இருக்குது, அந்த நெய்யை ஊற்றி நல்லா கிண்டுவோம். உங்களுக்கு நெய் ரொம்ப வேணாம், கம்மியாக நெய் ஊற்றினா போதும்னா இந்த நெய்யை நீங்கள் ஊற்றிக்க வேணாம். ஆனால் எங்களுக்கு நெய் கொஞ்சம் கூட ஊற்றினா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், வெண் பொங்கல் ரெடியாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குல்ல. இப்போ வெண் பொங்கல் சாப்பிட்டு மிச்சம் இருக்கும், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே கல்லுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படி மைக்ரோவேவில் சுட வைக்கலாம்னு இப்போ நான் காட்ட போகிறேன். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வேண்டிய அளவு வெண் பொங்கலில் போடுங்க. எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவர் சில்வர் பாத்திரம் கிண்ணம் எது இருந்தாலும் மைக்ரோவேவில் அப்படியே சுட வைக்கக்கூடாது. அதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு தான் சுட வைக்கணும். இப்போ வந்து நான் அந்த பாக்ஸை மைக்ரோவேவில் வச்சு 2 நிமிஷத்துக்கு டைமை செட் பண்ண போகிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அந்த பாக்ஸை வெளியே வச்சுறேன். இப்போ வந்து சுட வச்ச பொங்கலை நான் ஹாட் பாக்ஸில் கொட்டிக்கிறேன். அந்த பொங்கல் வந்து நல்லா சூதாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பொங்கலை ஹாட் பாக்ஸில் கொட்டிட்டு மூடி வச்சுருங்க.
இப்போ பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு வேண்டிய சாம்பார் எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம். சாம்பாருக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நான் காட்டியிருக்கேன், அது என்னான்னு நோட் பண்ணிக்கோங்க. டிஃபன் சாம்பாருக்கு எப்போதும் முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் எல்லாத்தையும் பரவாயில்ல, நீங்கள் சும்மாவே செய்யலாம். இப்போ வந்து துவரம் பருப்பு பசி பருப்பு ஒன்றா கழுவி குக்கரில் போடுவோம். குக்கரில் வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வேக விடுங்க. குக்கரில் ஒரு 3-4 விசில் வர வரையும் வேகட்டும். இப்போ 3 விசில் வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் சேர்ந்து நான் குக்கரை திறந்து பார்க்குறேன், பருப்பு நல்லா வந்துருக்கு. இப்போ வெந்த பருப்பை நல்லா ஸ்பூனில் மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டு அப்புறம் வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கத்தி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கரைச்சி வச்ச பருப்பை நம்ம பெரிய சட்டியில் ஊற்றுவோம். பெரிய சட்டியில் ஊற்றிட்டு வெத்தி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் போட்டுருவோம். அப்புறம் சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் போடுங்க. நான் இன்றைக்கி சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் உப்பு 2 டீஸ்பூன் போடுங்க. உப்பையும் போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் கிண்டி விடுங்க. இந்த சட்டியில் சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் நான் வெட்டி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதி வருத்தும், கொதி வருவோம். அந்த வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. காய் நல்லா வேகிறதுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, அப்பப்போ கிண்டி விடுங்க, எல்லாத்தையும் கீழே அதிக பிடிச்சிரும். இப்போ சாம்பாரை தாளிக்கிற பார்ப்போம். காஞ்ச எண்ணெயில் உளுந்து கடுகு வெந்தயம் போட்டு தாளிங்க. அந்த உளுந்து வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வருவோம். வெட்டி வச்சுருக்க அந்த வர மிளகாவும் கருவேப்பிலையை போட்டு கிண்டி விடுங்க. இப்போ காயும் நல்லா வந்துடுச்சு. நம்ம தாளித்த ஐட்டம்ஸ்லாம் சாம்பாரில் கொத்திக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. நான் வந்து எல்ஜி பெருங்காயத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். உப்பு தான் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உப்பு பத்தாத்தையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இப்போ சாம்பாரை நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை வெட்டி வச்சுருக்கோம்ல, அதுவும் அந்த சாம்பாரில் போட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டுங்க. இப்போ சாம்பாரை இருந்து கிண்டி கிண்டிட்டு அதை இப்போ ஆஃப் பண்ணிட்டு சாம்பாரை கீழே இறக்கி வச்சுருங்க. நீங்கள் சாம்பாரை இறக்கி வைக்கும்போது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நேரம் ஆக ரொம்ப கெட்டி ஆயிரும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றலாம். இப்போ வந்து பொங்கலுக்கு வேண்டிய சாம்பார் ரெடியாக இருக்குது. இப்போ டேஸ்டியாக வெண்பொங்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டீங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னை மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.